ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் கிச்சன். நாம் இன்னைக்கு ஜவ்வரிசி சேமியா ரெண்டையும் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் நல்லா சூடானதும் நாம் இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா உருகினதும் நாம் இதில் 15 முந்திரியை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அதே இதோட சேர்த்து நாம் முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி லேசாக வறுபட்டதும் நாம் இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்து நாம் இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. நாம் இப்போ இதை வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நாம் இதே பேனில் 1/4 கப் சேமியாவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்த சேமியாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியாவை யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. சேமியாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. நாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 5 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கரண்டியை வச்சு இது ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுடலாம். அப்போ தான் ஜவ்வரிசி பாத்திரத்தில் அடியில் போய் ஒட்டிக்காமல் இருக்கும். நல்லா கலந்தாச்சு. நாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசியை 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். நாம் ஜவ்வரிசியை நல்லா மசிகிற அளவுக்கு வேக வைக்க தேவையில்லை, 1/4 பாகத்துக்கு வேக வச்சா போதும். நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். நாம் இப்போ இதில் வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேமியாவை நல்லா வேக வச்சுக்கலாம். சேமியாவை 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. நாம் இப்போ இது ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயசத்துக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். நாம் இப்போ இது கூட 1/4 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நாம் இப்போ இதில் 4 ஏலக்காயை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நாம் இதை நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நாம் இது கூட 1 சிட்டிகை உப்பையும் சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நாம் இப்போ இதில் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. நாம் இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் 1 கப் அதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டோன்னா நம்மளோட பாயசம் திரிஞ்சிடும். பால் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.